வணக்கம். தமிழ் ஃபுட் கார்னரில் கோவக்காய் வச்சு அவியல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு அந்த கோவக்காயை வந்து நீலவாக்கில் 4 பீசஸாக கட் பண்ணிக்கணும். பச்சை மிளகாய் 3, உங்கள் காரத்துக்கு தகுந்தபடி போட்டுக்கோங்க. ஒரு 5 டேபிள் ஸ்பூன் தேங்காய் துருவல் இதை சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் சீரகத்தை சேர்த்துக்கிறேன். தயிர் வந்து 2 டேபிள் ஸ்பூன். இதை சேர்த்து வந்து நம்ம கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். நம்ம எடுத்து வச்சுருந்த 1/2 கப் தயிரில் வந்து 2 ஸ்பூன் மட்டும் சேர்த்துருக்கேன் அரைக்கிறதுக்கு. மீதியை வந்து கடைசியில் நம்ம சேர்க்கணும். கோவக்காயை நீலவாக்கில் 4 கட் பண்ணியாச்சு. இதில் வந்து நம்ம 1/2 டீஸ்பூன் எடுத்து வச்ச மஞ்சள் தூளை சேர்த்துக்கலாம். அதுக்கு அடுத்து வந்து தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். ரெண்டையும் சேர்த்துட்டு இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இந்த மாதிரி பெசரி வச்சுக்கணும். இந்த மாதிரி பெசரி வச்ச கோவக்காய் ஒரு 5 நிமிஷம் இருக்கட்டும். நான் வந்து 2 டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் எடுத்து வச்சுருந்தேன். அதில் வந்து 1 டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெயை இந்த பாத்திரத்தில் விட்டுருக்கேன். அந்த எண்ணெய் சூடாகிடுச்சு. நம்ம கட் பண்ணி வச்ச கோவக்காயை அதில் சேர்த்துக்கலாம். இப்போ 3 நிமிஷம் நம்ம வந்து வதக்கிட்டோம். இப்போ கொஞ்சமாக தண்ணி தெளிச்சுக்கலாம். தண்ணி தெளிச்சுட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மூடி போட்டுட்டு இது வந்து 1¼ பங்கு வேகிற வரைக்கும் இருக்கட்டும். அது வரையும் இடையில வந்து நம்ம கிண்டி விட்டுக்கலாம். ஸ்டவ் வந்து மிதமான சூட்லேயே இருக்கட்டும். இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இந்த காய் வந்து நல்லா 1¼ பங்கு வேங்கி வெந்திருக்கு. இப்போ வந்து நம்ம அரைச்ச தேங்காய் சீரகம் பச்சை மிளகாய் விழுதை வந்து இது மேலே சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வந்து இப்படி பரப்பி விட்டுட்டு மறுபடியும் மூடி போட்டு 1-2 நிமிஷம் இருக்கட்டும். அப்போ தான் அந்த இதனுடைய பச்சை வடையெல்லாம் போகும். இப்போ 2 நிமிஷம் ஆச்சு. இதை இப்போ வந்து நம்ம இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். மீதி உள்ள தேங்காய் எண்ணெயை நம்ம இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கருவேப்பிலையும் இதில் சேர்த்துக்கலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு 1-2 நிமிஷம் கழித்து நம்ம வந்து தயிரை சேர்க்கணும். ரொம்ப சூடாக இருக்கும்போது தயிர் சேர்க்கக்கூடாது. மீதமுள்ள தயிரை வந்து நான் இதில் சேர்த்துருக்கேன். ஒரு சின்னத்தில் இதை வந்து நல்லா நம்ம வந்து கட்டி இல்லாமல் நல்லா கடைஞ்சிக்கலாம். இதை அந்த அவியலில் சேர்த்துடலாம். இந்த தேங்காய் எண்ணெய் வேறு சேர்த்துருக்கிறதுனால நல்ல கமகமன்னு இருக்கு அவியல். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அது தவிர கோவக்காயிலையும் வந்து நிறைய சத்துக்கள் இருக்குது. சுகர் பேஷண்ட்டுக்கு ரொம்ப நல்லது கோவக்காய். சூப்பரான கோவக்காய் அவியல் வந்து ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை சொல்லுங்கள். தமிழ் ஃபுட் கார்னர் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.